ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சதா சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. ரெண்டு பேரும் திருமணம் முடிச்சாச்சு. ரெண்டு பேருக்கும் லைஃப்பில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு இடம் வாங்க போனாலும் பிரச்சனை, ஒரு கடைக்கு போனாலும் பிரச்சனை, காலைல எந்திரிக்கும் போதே குடிமை பிடிச்சிட்டு எந்திரிக்கிறது, தூங்க போகும்போது குடிமை பிடிச்சிட்டு தூங்குறது. ஸோ இப்படி அவங்களுடைய ஜாதகம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாதகத்துக்கு வித்தியாசமான ஒரு பரிகாரம். ஒரு ஆண் பெண் இணைவுங்கிறது பிரபஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணது ஆல்ரெடி. போன ஜென்மத்தில் கம்மியாக சண்டை போட்டிருப்பாங்க, இந்த ஜென்மத்தில் ரெண்டும் சேர்ந்து விட்டு போனதை போய் அடித்து மல்லு கட்டுறது. இந்த செவ்வாய் சுக்கரன் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா முன் ஜென்ம தொடர்பே மனைவி. யார் ஜாதகம் எடுத்தாலும் சரி, செவ்வாய் சுக்கரன் வந்துருச்சுனாலே போன ஜென்மத்தில் கணவன் மனைவியாக இருந்தவர்களே சேர்கிறார்கள். ஒரே ஜாதகத்தில் கணவருடைய ஜாதகத்தில் மனைவியுடைய கிரகங்களை உள்ளே அடைச்சாச்சு. ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் 12 கட்டம் இருக்கு, அப்படியே 12 கட்டம் இருக்கும். லக்னம் எதுவாக வேணால் இருக்கலாம், ஒரு சிம்ம லக்னமாக இருக்கும். அதில் எங்கெங்கே கிரகங்கள் இருக்கோ அந்த கட்டத்துக்குள்ளேயே பெண்ணோட ஜாதகத்தை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் இருக்க பிளானெட்டை தூக்கி அதில் அப்படியே எழுதணும். எழுதிட்டு இதில் யார் எந்த பாவகம் எம்டியாக வருது, ஒரு ஜாதகம் ரிஷப் லக்னம், ஒரு ஜாதகம் சிம்ம லக்னம், பெண் ஜாதகத்தில் 4ஆம் இடம் எம்டி, ஆண் ஜாதகத்தில் 7ஆம் இடம் எம்டி, 2 கட்டத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பெண்ணுக்கு 4ஆம் இடமாக வந்துடுது, ஆணுக்கு அது 7ஆம் இடமாக வந்துடுது. அப்போ 4-7 சுகஸ்தானம், 4 தாய்மை பாவகம், 4 சுகஸ்தானம், 7 தாம்பத்தியம், அதுதான் பிரச்சனை. கணவன் மனைவிக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது? ஸோ இதே மாதிரி தான் சமீபத்தில் நடந்த ஒரு சென்னையில் இருந்த ஒரு ஜாதகத்துக்கு கணவன் மனைவி ரெண்டு பேரும் பிரியணும்னு சொன்ன ஒரு ஜாதகத்தை மைண்டுக்குள்ளேயே இவங்களுக்கு இது எம்டியாக இருக்குது, இவங்களுக்கு இது எம்டியாக இருக்குது, இது எதுவும் சேரலை, ஒரே கட்டத்துக்குள்ளே ரெண்டு பேர் ஜாதகத்தையும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு. வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய். நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம், வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிட்டு வரோம். சமீபத்தில் ஒரு ஜாதகம் ஒன்று பார்த்தேன், அவருக்கு திருமணம் ஆகலை. அவர் நிறைய திருமண பிரச்சனை தான் நிறையா. சுக்கரன் சனி 7ஆம் இடத்தில் அவருக்கு இருக்குது. சுக்கரனும் சனியும் 7ஆம் இடத்தில் இருக்குது. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த சனி போய் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. அவருக்கு என்ன கல்யாணமே ஆகலை, எந்த பொண்ணு பார்த்தா அமையலை. இப்போ அந்த ஜாதகம் வருது. ஒரு திருப்பூரில் டெக்ஸ்டைல் சம்மந்தமான ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்காரு, அதான் டையிங்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு, டையிங்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எம்ப்ராய்டிங்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு, ஒரு அது கம்பெனி வச்சுருக்காரு. ஸோ ஒரு கல்யாணமே அவருக்கு நடக்கலை. அப்போ ஒரு ஜாதகம் வரும்பொழுது இது பாதகாதிபதி வேறு தொடர்பு. சனி காலபுருஷனுக்கு பாதகாதிபதி, சுக்கரன் வந்து காலபுருஷனுக்கு 7 குடிவர். ஸோ அவருக்கு வந்து திருமணமே அங்கே ஆகலை. அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் மாற்று சமுதாயம் எதாவது பண்ண முடியுமான்னு கேட்டேன். இல்லை சார், நாங்கள் வந்து மாற்று சமுதாயம் பண்ண முடியாது, அது எங்கள் இதில் கொங்கும் இதில் ஏற்றுக்க மாட்டாங்க, எங்கள் வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க. சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு மாற்று சமுதாயம் பண்ண முடியாதுங்கிறாரு. சரி, வேறு ஸ்டேட்டில் எங்கே வேறு ஸ்டேட்லேயே பண்ணலாமான்னு கேட்டால் அதுவும் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. அவர் ஜாதகத்தில் சுக்கரன் சனி சேர்க்க, சனி சந்திரனுடைய, சனி வந்து சந்திரனுடைய நட்சத்திரம். அப்போ இவருக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் 1 வயசு எதாவது மூத்த பொண்ணாக எதாவது பார்க்க முடியுமா சார் அப்படின்னு. 1 வயசு மூத்த பொண்ணா எப்படி சார் பார்க்குறது அப்படின்னாரு. சார் அந்த மாதிரி பார்க்க முடியுமா, இல்லை 2 வயசு மூத்தது, 1 வயசு மூத்தது, அந்த மாதிரி பொண்ணு, இல்லை ஏதாவது பிரேக் ஆன பொண்ணு, மேரேஜ் ஆகி பாதிக்கப்பட்ட பெண்ணு பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், அதுக்கும் ஒன்றும் சரியாக வராது, வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. சார் ஏதாவது ஃபிசிக்கலாக ஏதாவது ஒரு மாற்றுத்திறனாளி பொண்ணை பாருங்கள், ஃபிசிக்கலாக மாற்றுத்திறனாளி பொண்ணு ஒன்று தான் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி பார்க்க முடியுமா அப்படின்னு உடனே, அது எப்படி சார் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்களா அப்படிலாம் இல்லை சார், உங்கள் ஜாதகத்தில் கல்யாணம் இப்படி பண்ணாதான் உண்டு, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னாரு. காசிக்கு போகலாமா, காசிக்கு போனாலும் இதான் நடக்கும், இதை மாற்றுறதுக்கு ஒன்றும் வழி கிடையாது, ஒன்று மாற்று இனம் பாருங்கள் அல்லது ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அவர் யோசிச்சுட்டு வரேன் சார்ன்னு போயிட்டார். சரி, வாரணாசிக்காவது பரிகாரம் சொல்லுங்கன்னாரு. நானும் வாரணாசிக்கு மணிக்கணக்காக பரிகாரம் சொல்லியாச்சு. வாரணாசியும் போயிட்டு வந்துட்டார், வாரணாசியும் போயிட்டு வந்துட்டார். அதுக்கு பிறகு அவர் மனசு மாறி, அவங்க வீட்லேயும் சரி வழி இல்லை மாற்று சமூகம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி, மாற்று சமூகம் அவங்க வந்து கொங்கு சமூகம், அவர் சொல்கிறாரு சார் பிஸ்னஸ் பண்ணுற பொண்ணு யாரையுமே பொண்ணு கட்டிக்க மாட்டுறாங்க சார், ஐடி மாப்பிள்ளை அப்ராடு மாப்பிள்ளை, எங்கள் கொங்கு சமூகத்தில் இந்த மாதிரிலாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது சார், ரொம்ப பிரச்சனை இருக்குது சார் அப்படின்னாரு.
சரி சார் அப்படின்னு சொல்லியாச்சு. அவர் அதனால் ரொம்ப வெக்ஸாகி போயிட்டார், காசிக்கும் போயிட்டு வந்துட்டார். காசிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நிறையா பொருத்தங்களை நிறையா அனுப்புவார். நான் பார்த்துட்டு சார் இது சரியாக வரல சார், இது சரியாக வரல சார்னு சொல்லிகிட்டே இருப்பேன். கடைசிக்கு என்ன வந்துருச்சுன்னா, கேரளாவில் வந்து ஒரு பொண்ணு வந்துருச்சு அவருக்கு. சார் பண்ணலாமா சார் அப்படின்னார். சரிங்க சார் பண்ணிக்கோங்க, முயற்சி பண்ணுங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே, அதுக்கப்புறம் இங்கேருந்து அந்த பொண்ணெல்லாம் போய் பார்த்துட்டு கடைசிக்கு பார்த்தா பொண்ணு நல்லா இருக்குது, பொண்ணு அழகாக இருக்குது. ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து காலில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் பட் அந்த மாற்றுத்திறனாளி மாதிரி தெரியாது சார். இதுதான் யோகம், தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க. ஒரு ஏழைப்பட்ட பொண்ணு, இவர் ஃபினான்ஷியலாக பெரிய குடும்பம், ஒரு ஏழைப்பட்ட பொண்ணு. பரவாயில்ல சார், வாழ்க்கை கொடுங்க, உங்களுக்கு கருமாவே வேலை செய்யாது, போங்க சார். ஏன்னா சனிங்கிறது ஊனம், இயற்கையில் ஊனம் சனி. மாற்றுத்திறனாளினாலே சனி தான், சுக்கரங்கிறது மனைவி. அவர் ஜாத்தில் சுக்கரன் போய் சனியை தொடுது. இந்த சனி சந்திரனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு. அப்போ இவருடைய ஜாதகப்படி பிரபஞ்சம் ஆல்ரெடி எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு, ஒரு ஃபிசிக்கலாக பாதிக்கப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு இருக்குது. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, சனி காலபுருஷனுக்கு பாதகாதிபதி, சுக்கரன் காலபுருஷனுக்கு ஏழு கூடையவன். அப்போ இவர் மாற்று சமுதாயம் மாற்று மொழியை கல்யாணம் பண்ணிட்டு அந்த சனிங்கிற கர்ம வெளியில் போயிடும். இல்லைன்னா கல்யாணமே இல்லை, பேசாமல் துறவியாக இருந்துக்கிற வேண்டியதுதான். எங்கள் சாதியிலேருந்து பொண்ணு கட்டணும் அப்படின்னம்னா பேசாமல் வீட்டில் உட்காந்துக்கிற வேண்டியதுதான். இப்போல்லாம் நிறைய மாறிக்கிட்டு வருது, கால சூழ்நிலை மாறிக்கிட்டு வருது. நல்ல பையன் கிடப்பாங்களா அப்படின்னு எத்தனையோ பேர் இருக்காங்க. இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சென்னையிலேருந்து ஒரு ஜாதகம், ரெண்டு நாள் நேற்று காலையில் நினைக்கிறேன், சென்னையிலேருந்து ஒரு ஜாதகம். சொந்த தாய் மாமா பொண்ணை கட்டியிருக்காரு. அந்த பொண்ணு எம்பிஏ, இவர் ப்ளஸ் டூ. இவர் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. மாமா பொண்ணை கட்டணும்னு சொல்லி கட்டி வச்சுட்டாங்க. அத்தையும் அந்த பொண்ணுடைய அம்மாவும் அந்த பொண்ணும் மருமகனும் அப்பாவும் உட்காந்து டைவர்ஸ் பண்ணலாமான்னு பேசுகிறாங்க என் கூட. எப்படி இருக்கு பாருங்க. பேரண்ட்ஸே ஓகே, அந்த பொண்ணு வந்து மைண்ட் ரீதியாக நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அந்த பொண்ணு மன ரீதியான பாதிப்பு அந்த பொண்ணுக்கு நிறையா இருக்குது. ஸோ அந்த பொண்ணு, நான் எம்பிஏங்கிற ஒரு ஈகோக்குள்ளே அந்த பொண்ணு இருக்குது, இவர் ப்ளஸ் டூங்கிற ஒரு ஈகோக்குள்ளே இருக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு மைண்டு ப்ராப்ளம் இருக்கிறனால ரெண்டு பேருக்குள்ளக்கே மன வாழ்க்கையும் தாம்பத்திய வாழ்க்கையும் இல்லை. அவங்க பேரண்ட்ஸே வந்து அந்த பொண்ணை பிரிக்கணுங்கிறாங்க. அப்போ நான் அந்த ஜாதகத்தை வாங்கிட்டு பார்க்கும்போது அந்த வீடு வாஸ்து தப்பாக இருக்கும், வாஸ்துக்கு போய்த்தான் பார்க்கணும் அவசியம் இல்லை. அந்த ஜாதகத்தை வாங்கிட்டு கேட்குறேன், அந்த வீடு மேற்கு பார்த்த வீடான்னு கேட்டால், ஆமாங்க மேற்கு பார்த்த வீடு. வீடு ரொம்ப சின்ன வீடாக இருக்குமே. ஆமாங்க ரொம்ப சின்ன வீடுங்க, கிட்டத்தட்ட 436 சதுரடி தான் வீடு, ஆவடியில் 51 ரூபான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் வீடுங்கிறாங்க. வீடு மேற்கு பார்த்த வீடு, வடகிழக்கு மூலையில் டாய்லெட்டு. சூரியங்கிறது தலை, கிழக்கு கதிபதி சூரியன், வடக்கு கதிபதி புதன். புதன் தான் நரம்பு, ரெண்டு சந்திக்கிற காரணர் குரு. ஸோ சுபமான நிகழ்வே அவங்களுக்கு இருக்காது. ஸோ அப்போ இப்படிலாம் இன்றைக்கி கால சூழ்நிலை போயிட்டுருக்கு. உறவுகளே உட்காந்து டைவர்ஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. அவர் ஜாதத்தை வாங்கி பார்த்தா இதுக்கு மோசமாக இருக்குது, இந்த பொண்ணு ஜாதத்தை பார்த்தா இதுக்கு மோசமாக இருக்குது. அம்மா நீங்கள் எத்தனை கல்யாணம்னாலும் இப்படித்தான் இருக்கும், ஐயா நீங்கள் எத்தனை திருமணம் முடித்தாலும் இப்படித்தான் இருப்பீங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்கன்னு அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கான பரிகாரங்கள்லாம் சொல்லி ரெக்கவரி பண்ணியிருக்கு. ஸோ வருவதை ஏற்றுக்கொள்ளணும். ஒரு திருமணம் முடிச்சுட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு போனால் அந்த கர்மம் இன்னும் எத்தனை ஜென்மத்துக்கு சுமக்க போகிறாங்க, இன்னும் எத்தனை ஜென்மத்துக்கு சுமக்கிறது. இருக்கிற கர்மாவை அனுபவிச்சுட்டு போகணும். கர்மாவை கூட்டுறதுக்கு ஆல்ரெடியாக இருக்குது, காரணம் நம்ம கால சூழ்நிலை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறணும். அப்போ இவர் ஜாதகத்தில் சுக்கரனும் சனியும் தொட்டதுனால, சனி காலபுருஷனுக்கு பாதகாதிபதியாக இருப்பது சந்திரனுடைய தொடர்பில் இருக்கிறனால, சனி சந்திரன் தான் மாறுபட்ட ஜோடி. யார் ஜாதத்தில் சனிச்சந்திரன் இருக்கோ, தாய் தந்தை பிறந்தா ஜோடியாக இருக்கும், எழுதி வச்சுக்கோங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தாய் தந்தை பிறந்தா ஜோடியாக இருக்கும், இல்லை கணவன் மணி பிறந்தா ஜோடியாக இருக்கும். பையனை பார்த்தா அவ்வளோ பர்சனாலிட்டியாக இருப்பார், பொண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே செல்ஃப் அந்த லேப்டாப் நிறத்தில் இருக்கும், கருப்பு கலரில் இருக்கும். ஆண் கருப்பாக இருப்பார், பொண்ணு ஒயிட்டாக இருக்கும். இதெல்லாம் இயற்கையை நம்ம அனுபவிச்சுட்டு போகணும், அதை விட்டு கிடைச்சதை நினச்சி வாழணும். அப்போ இந்த ஜாதகத்தில் அவருக்கு நான் சொன்ன பிரகாரமே இயற்கையாகவே அவர் வாரணாசி போயிட்டு வந்து கல்யாணம் கிட்டத்தில் 44 வயசு ஆகி போச்சு அவருக்கு. 44 வயசு, இனிமேல் கல்யாணம் பண்ணி குழந்தைங்கும் போது அவர் குழந்தை ஸ்கூலுக்கு போகிறப்போ ஒரு 65 வயசு ஆகி போகும். அப்போ சொல்லி அதுக்கப்புறம் அவங்க அது என்னென்னா, அவங்க சமுதாயமே வேணும்னு அவங்க பார்த்துருக்காங்க. ஆளாளுக்கு ஒரு பரிகாரத்தை சொல்லி செய்யாத பரிகாரம் கிடையாது. திருமணம் செய்யறக்கே 11 வருடம் போயிருக்காராம். அப்போ நான் என்ன சொன்னேன், ஐயா இதான் உங்கள் கான்செப்ட், இதான் உங்கள் ஜாதகம், நீங்கள் இதை செய்யுங்க. நான் முதலே சொல்லிட்டேன், மாற்று மொழி மாற்று இனம், மாற்று மொழி பேசுகிறவங்க மாற்று இனம் மாற்று சமுதாயம் இதை பாருங்கண்ணே, இல்லை எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கன்ட்டார். சரி காசி போயிட்டு வாங்கண்ணே. காசி போனதுக்கப்புறம் அவருக்கு மாற்றம் வருது. அவரே தூக்கிட்டு வர்றாரு, சார் இந்த கேரளாவிலேருந்து ஒரு பொண்ணு வந்திருக்கு, நீங்கள் சொன்ன மாதிரி
வேறு வழி இல்லை சார், வீட்டில் சரின்ட்டாங்க, பண்ணலாமா பண்ணுங்கன்னாச்சு. போகிறதுக்கு முன்னாடியே சொல்கிறோம் சார் இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் அப்படின்னா, அதே மாதிரியே அந்த பொண்ணுக்கு ஃபிசிக்கலாக லேசாக ஒரு பாதிப்பு. ஏழப்பட்ட பொண்ணு, அவர் எதிர்பார்க்கமே நல்ல அழகான பொண்ணு, சுக்கரங்கிறது அழகு, சனிங்கிறது அந்த ஒரு ஃபிசிக்கல் பாதிப்பு அதுவும் இருக்குது, மொழியும் வேறு, இனமும் வேறு. ஸோ பாலக்காட்டு பக்கத்தில் போய் ஒரு பொண்ணு அமைஞ்சு நீ கல்யாணமாகி அவங்களும் சந்தோஷமாக வாழ்கிறாங்க. ஸோ சுக்கரன் சனி சம்மந்தப்பட்ட ஆணாக இருந்தால் கண்டிப்பாக சுக்கரங்கிறது அழகு, சனிங்கிறது அழகின்மை, சனிங்கிறது ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கும், ஏதாவது ஒரு குறை இருக்கும். இதை ஏற்றுக்கொண்டு வாழ்பவர்களுக்கு தோஷம் விலகுகிறது. ஸோ சனி சுக்கரன் சனியை தொட்டால், சனி சுக்கரன் தொட்டால் அது வேறு கான்செப்ட், சுக்கரன் சனியை தொட்டால் இதுதான் கான்செப்டு. ஸோ இது மாதிரி செஞ்சு மாற்று சமுதாயத்தில் திருமணம் முடித்து நன்றாக இருக்கிறார்கள். ஸோ இந்த மாதிரி தான் என்னுடைய பரிகாரம். எதுவுமே பாவக ரீதியாக இருக்கும், கிரக காரகத்துவ ரீதியாக இருக்கும், அல்லது பாவக ரீதியாக இருக்கும், உங்கள் கட்டத்தை விட்டுட்டு வெளியில் போகாது, உங்கள் கட்டத்தை விட்டுட்டு ஜாதக பரிகாரம் வெளியில் போகாது. ஸோ என்னுடைய பரிகாரம் என்பது சற்றே வித்தியாசமானது. காப்பி அடிக்கிறவங்க காப்பி அடிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.